வணக்கம். இரவு 11 மணி. டிரைவர் காரை செலுத்த நிர்சிந்தையாக அமர்ந்திருந்த கௌதமன் ஜன்னல் வழியை பார்த்தார். அடர்ந்த இருட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அமைதியாக காட்சியளித்தது பூமி. அமைதியாக தெரியும் இந்த இருள்தான் எத்தனை ஆழமானது மனித மனங்களைப் போல என எண்ணிக்கொண்டார். நிமிர்ந்து வானத்தை பார்க்க பிரபஞ்சத்தின் வட மூலையில் அழகாக மின்னிக்கொண்டிருந்தது துருவ நட்சத்திரம். சிறிது நேரம் அதையே உற்று பார்த்தவருக்கு தன் தாயின் நினைவு வர அவரையும் அறியாமல் வெளிப்பட்ட பெரும் மூச்சில் வெப்பம் தகித்தது. கணவனை இழந்து கைக்குழந்தையோடு பெற்றோர் வீட்டிற்கு வந்தபோது கற்பகத்திற்கு 20. மதுரை நீதிமன்றத்தில் குமாஸ்தாவாக தற்காலிக வேலை பார்த்த அவள் கணவன் சாலை விபத்தில் மரணிக்க கைக்குழந்தையோடு நிலைகுலைந்து போனாள் கற்பகம். அவள் மனதில் தங்கள் இருவரின் பெற்றோரும் உலகில் இல்லாத நிலையில் இனி எப்படி வாழப்போகிறோம் என்ற பயமே கணவனை இழந்த துக்கத்தையும் மீறி பயமுறுத்தியது. அவள் அண்ணன்தான் தன்னோடு அழைத்து வந்தான். பிள்ளையோடு பிறந்த வீட்டிற்கு வந்த கற்பகத்தை வேலைக்காரியை விட மோசமாய் நடத்தினாள் அன்னி சுந்தரி. குழந்தை பாலுக்கு அழுதால் கூட தருத்திரம் எப்போ பார்த்தாலும் அழுகை. இப்படி அழுது அழுதுதான் பெத்தவனை முழுங்கிடுச்சு. இப்போ யாரை முழுங்க இப்படி அழுவுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. இதுகளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டணும் அப்படின்னு அழுத்து கொள்வாள். எல்லாவற்றையும் மௌனமாய் கேட்டுக்கொள்வாள் கற்பகம். அவளால் வேறு என்னதான் செய்ய முடியும்? படிப்போ பணமோ இல்லை. 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வாழலாம் அப்படின்னா தன் இளமையும் அழகும் கயவர்களின் கண்களை உறுத்தும். அட்பர்களின் நாக்குகளோ வம்பு பேச துடிக்கும். அபவாத பேய் தன் வாழ்வை அழித்துவிடும். அப்புறம் தன் பிள்ளையை யார் கவனிப்பார்கள்? அன்னிக்காரி எத்தனைதான் திட்டினாலும் தன் பிள்ளையின் அரை வயிறாவது நிரம்புகிறதல்லவா? அத்தோடு அன்னி அண்ணனோட பாதுகாப்பும் இருக்கிறது என நினைத்து அத்தனை கொடுமைகளையும் சகித்து கொள்வாள். அன்றும் இப்படித்தான். 7 வயது கௌதமனுக்கு கூடத்தில் இருந்த சைக்கிளை எடுத்து ஆசையாய் ஓட்டவே பரதேசி பயிலே என்ன தைரியம் இருந்த என் புள்ள சைக்கிள் எடுத்து ஓட்டுவே என திட்டி அடித்தாள் சுந்தரி. அழுதபடியே ஓடி வந்த மகனை வாரி அணைத்து, அந்த சைக்கிள் உனக்கு வேணாம் மகனே, நீ நல்லா படித்து பெரியவனானதும் இதோட பெரிய சைக்கிள் வாங்கலாம் என ஆறுதல் படுத்தினாள் கற்பகம். ஆனாலும் அவன் மனம் சமாதானம் அடையவில்லை. அன்று இரவு மொட்டை மாடியில் தன் தாயின் அருகில் படுத்திருந்த கௌதமன், ஏமா நம்ம இங்கிருக்கோம், அப்பா எப்பமா நம்மளை கூட்டிட்டு போவார் என்றான் ஏக்கத்தோடு. 4 வயதில் கௌதமன் தன் தந்தை குறித்து கேட்டபோது வெளியூருக்கு போயிருப்பதாய் கூறியிருந்தாள் கற்பகம். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து, அப்பா வரமாட்டாருட கண்ணா, நாம தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும் என சொன்னாள். எங்கம்மா இருக்காரு, வா நாம் அங்கேயே போகலாம் என சொன்னான் கௌதமம். அப்பா சாமி கிட்ட போயிருக்காருடா, அதோ அங்கே வானத்தில் ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்குதே, அது யாருன்னு தெரியுமா எனக்கு என்று சொன்னாள். யாருமா, அப்பாவா? இல்லடா செல்லம், அந்த நட்சத்திரத்துக்கு பேர் துருவன். உன்ன மாதிரியே ரொம்ப அழகான புத்திசாலியான கெட்டிக்கார பையன். அவன் எப்படி நட்சத்திரமானா என்றான். ஒரு காலத்தில் உத்தான பாதன்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு சுருசி சுனிதி அப்படின்னு 2 மனைவி இருந்தாங்க. அதாவது சுருசி சுனிதி அப்படின்னு. இதில் 2வது மனைவி சுனிதியோட பிள்ளை தான் துருவன். ஒரு நாள் மூத்தாளோட மகன் ராஜா மடியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து துருவன் தானும் ராஜா மடியில் உட்கார போனான். அப்போது முதல் மனைவி ஏளனமாக சிரித்து, துருவா நீ ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் என் வயிற்றில் பிறக்கலை, வேற ஒருத்தியோட பிள்ளையான நீ இந்த ராஜ்யத்தை ஆள மட்டும் இல்லை, என் மகனுக்கு சமமாக உட்காரக்கூட தகுதி கிடையாது, போ அப்படின்னு திட்டி விரட்டி விட்டுட்டா. ராஜாவும் அதை தட்டி கேட்கல. துருவன் அழுதுகிட்டே தன் அம்மா கிட்ட வந்து சொல்ல, குழந்தை உன் பெரியம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான், துரதிருஷ்டசாலியான என் வயிற்றில் பிறந்த நீ உன் அண்ணன் அளவுக்கு பாக்கியசாலி கிடையாது, இதெல்லாம் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினை, இந்த மாதிரி அவமானம் ஏமாற்றங்கள் இருந்து விடுபட ஈஸ்வரனை கும்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே துருவன், அம்மா நீ ஒன்றும் துரதிருஷ்டசாலி இல்லை, உன் வயிற்றில் பிறந்ததால் எனக்கு எந்த குறையும் இல்லை, இன்று என்னை அவமானப்படுத்திய பெரியம்மா மட்டுமில்லை இந்த உலகமே கொண்டாடுற அளவுக்கு உயர்ந்த நிலையை நான் அடைவேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி தவம் செய்ய காட்டுக்கு போனான். அங்கே இருந்த சப்த ரிஷிகளை வணங்கி நடந்ததை எல்லாம் சொல்லி, முனிவர்களே பெரியம்மா என ரொம்பவும் அவமானப்படுத்திட்டாங்க, அதனால இந்த உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாத உயர்ந்த இடத்தை அடையணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கான். அவனுடைய தன்மானத்தையும் வைராகியத்தையும் நினைச்சு ஆச்சரியப்பட்டு, குழந்த அதுக்கு நீ மகாவிஷ்ணுவை நினைச்சு தவம் செய்யணும்னு சொல்லி அதுக்கான மந்திரத்தையும் சொல்லியிருக்காங்க. அவனும் விஷ்ணு மந்திரத்தை சொல்லி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சான். அவனோட தவத்தால தெய்வலோகமே ஆடுது. அவன் தவத்தை நிறுத்த துர்தேவதைகளையும் சிங்கம் புலி கரடின்னு கொடும் விலங்குகளையும் ஏவி விடுறாங்க தேவர்கள். அதுக துருவனை என்னென்னமோ செஞ்சு பயம் காட்டுதுக, எதுக்குமே அசையலை. அதனால தேவர்கள் எல்லாம் விஷ்ணு பகவான் கிட்ட போய், சுவாமி பூலோகத்தில் துருவன்னு ஒரு சின்ன பையன் கடும் தவம் இருக்கான்,
அந்த தவத்தோட வெப்பத்தை எங்களால் தாங்க முடியல, நீங்கள் தான் அவன் தவத்தை நிறுத்தணும் அப்படின்னு முறையிட்டிருக்காங்க. கடவுளும் சரின்னு பூலோகம் வந்து, துருவா இந்த சின்ன வயசில் ஏன் இப்படி கடுமையாக தவம் இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. துருவனும் நடந்தது எல்லாம் சொல்லி, சாமி என்னால் இந்த அவமானத்தை தாங்க முடியலை, அதனால் இந்த உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாத உயர்நிலையை அடையணும்னு கேட்டிருக்கான். ஒரு சின்ன பையன் மனசை இப்படியா நோகடிப்பாங்கன்னு கடவுளுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சான். அதனால் நீ கவலைப்படாத, எந்த ராஜ்யத்தால் உனக்கு தகுதி இல்லைன்னு உன் பெரியம்மா சொன்னாலோ அதே ராஜ்யத்தை நீ விரும்பும் வரை ஆண்டுட்டு அப்புறமா சூரியன் சந்திரன் பூமின்னு 9 கோள்களுக்கு இணையாக உனக்கு வானத்தில் நிரந்தர இடமும் தர. உன்ன மாதிரி உத்தமமான பிள்ளையை பெற்றதால உங்கள் அம்மாவும் உன் பக்கத்தில் நட்சத்திரமாக இருப்பாங்கன்னு வரம் கொடுத்தாராம் அப்படின்னு கதையை முடிக்க கௌதமன் கண்கள் வானத்தையே வெறித்தது. அவன் தலையை மெதுவாய் தடவி கொடுத்தபடி, கௌதமா நீ உன் கோபத்தோட வேகத்தை படிப்பில் காட்டு, துருவன் மாதிரி பெரிய ஆளாக வந்தேன்னா உன் அத்தை மட்டுமில்லை இந்த உலகமே உன்னை கொண்டாடுறது, அறிவாளி பிள்ளையை பெத்த அம்மா அப்படின்னு என்னையும் மதிப்பாங்க, அப்புறம் உன் அத்தை நம்ம திட்ட மாட்டா, அன்பாக நடந்துக்குவா, செய்வியா கண்ணே என்ற போது கண்டிப்பாக நல்லா படித்து நானும் அந்த துருவனை மாதிரி பெரிய ஆளாக வருவேம்மா அப்படின்னு சொன்னான். காந்தியடிகளுக்கு ஹரிச்சந்திரன் கதை மாதிரி கௌதமனுக்கு துருவன் கதை அவன் மனதில் விழுந்த வீரியமிக்க விதையாய் இருந்தது. அதுவரைக்கும் பள்ளியில் 10 ரேங்குகளுக்குள் வாங்கியவன் அடுத்த சில மாதங்களில் முதல் ரேங்க் வாங்க ஆரம்பித்தான். இந்த நிலையில்தான் அந்த கொடும் சம்பவம் நிகழ்ந்தது. அன்று மதியம் தெருக்கோடியில் இருந்த அடிபம்பில் தண்ணீர் பிடித்து தலையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமாய் பானையை சுமந்து வந்த கற்பகம் காலிடரே விழுந்தாள். சதை பிறண்டு வலி உயிர் போனது. அவ்வழியே வந்த எதிர் வீட்டு கோபாலன் சிறு வயதிலிருந்தே அவளை அறிந்தவர் என்பதால் கை தாங்களாக அழைத்து வந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததுதான் தாமதம். அடி மூதேவி, என்னடி செஞ்ச, பானையை நெளிச்சு கொண்டு வந்திருக்க, என் பானை போச்சே என கத்தினாள் சுந்தரி. ஏமா உனக்கு மனிதாபிமானமே கிடையாதா, அந்த பிள்ளை கால் பிசகி வழியில் துடிக்குது, உனக்கு பானை போச்சேங்கிறதான் பெரிய விஷயமா போச்சா என்றார் கோபாலன். நீ என்னையா அவளுக்கு வக்காலத்தா என்றவள், ஓ அப்படி போகுதா விஷயம் என ஏளனமாய் நீட்டி முளக்கி, ஏண்டி இந்த கள்ள புருஷனை பார்க்கறதுக்கு தான் அடிக்கடி தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு தெருவு கோர்றியா என்றாள். சி வாயப்பொத்து கற்பகம் என் கூட பிறக்காத தங்கச்சி என அதட்டினார் கோபாலன். என்னையா வாய பொத்தன்னு சொல்கிற, இருக்கட்டும், வேலைக்கு போயிருக்கிற உன் பொண்டாட்டியும் என் புருஷனும் வரட்டும், உங்களை நாரடிக்கலனா என் பேர் சுந்தரி இல்லை என வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்தாள். தன் மீது சுமத்தப்பட்ட பழியால் துடித்து போனாள் கற்பகம். மாலையில் கற்பகத்தின் அண்ணனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறினாள். அவன் தங்கையிடம் அது குறித்து ஏதும் விசாரிக்காமல், என் தங்கச்சியா நீ, இப்படி தரம் கெட்டு திரிவேன்னு நினச்சி பார்க்கல என சொல்லவே நொறுங்கி போனாள் கற்பகம். தன் அண்ணனே நம்பாத போது ஊரார் எப்படி நம்புவார்கள், நெருப்புக்கு தன்னை இரையாக்கி பஸ்பமாகிவிட்டாள். அப்போது பக்கத்து ஊர் பள்ளியில் 10 வகுப்பு படித்து கொண்டிருந்தான் கௌதமன். அன்று கட்டுரை போட்டி ஒன்றில் பரிசாக பெற்ற பணமுடி போடு அதற்கான கேடயத்தையும் தன் தாய்கிட்ட காட்டி அவளை சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக ஓடோடி வந்தவன் அவளின் சாம்பலைத்தான் பார்த்தான். நடந்த விவரங்களை அறிந்தவனுக்கு கோபத்தில் மனம் குதித்தது. அத்தையை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போனால் என்ன என ஒரு கணம் தோன்றியது. அதே நேரம் புகைப்படத்தில் இருந்த கற்பகம், கௌதமா என் கண்ணே, உன் அத்தையை கொலை செய்தால் நீ சிறைக்கு போவாய், இதனால் எனக்கு ஏற்பட்ட அவமானம் போய்விடுமா, உன்னோட வாழ்வு சீரழிந்து போவதோடு உன்னால் எனக்கு எந்த பெருமையும் இல்லை, மாறாக கொலைகாரனை பெற்ற பாவியாவேன், அதனால் உன் கோபத்தின் வேகத்தை படிப்பில் காட்டு, துருவனைப் போல் மன வைராகியத்தோடு வாழ்வில் முன்னேறு, உன் உயர்வின் மூலம் என்னை பெருமைப்படுத்துவாயா மகனே என இறைஞ்சுவது போல் இருந்தது. தன் மனதை மாற்றி படிப்பில் கவனம் செலுத்தினான் கௌதமன். ஆனாலும் அந்த ஆண்டோடு படிப்பை நிறுத்தி தோட்ட வேலைக்கு அனுப்பி வைத்தாள் சுந்தரி. காடு மேடுகளில் மண்வெட்டியோடு வியர்வை சிந்தும் போதெல்லாம் அவன் காதுகளில் அம்மாவின் மென்குரல் துருவனின் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் எடுத்து சொல்லி சென்றது. ஒரு நாள் தன் பள்ளி சான்றிதழோடு வீட்டை விட்டு ஓடிப்போனான் கௌதமன். ஒரு மளிகை கடையில் பகுதி நேரமாய் வேலை பார்த்தபடி பள்ளியில் சேர்ந்து +2 படித்தவன் மாநிலத்திலேயே முதலாவதாய் வந்தான். சுயம்புவாய் ஜொலித்த அவனின் தன்னம்பிக்கையை பாராட்டி பத்திரிகைகள் கட்டுரைகள் வெளியிட்டன. அவனை தத்தெடுத்து உணவு படிப்பு செலவுகளை ஏற்றது தொண்டு நிறுவனம் ஒன்று. கல்லூரி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி படிப்பை முடித்தான். பின் அமெரிக்காவில் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றினான். விண்வெளி ஆய்வில் அவனின் அரிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இளம் வயதில் நோபல் பரிசு பெறும் முதல் இந்தியர் எனும் பெருமையோடு இதோ ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறான். தமிழக கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த விழாவில் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றினான் கௌதமன். துருவன் கதையை கூறி அவமானங்களை கோபம் மற்றும் பழி வாங்குவதால் வெல்ல முடியாது, சாதிப்பதாலேயே வெல்ல முடியும்.
துருவனை போன்ற திடமான உறுதியும் முயற்சியும் இருந்தால் வானம் கூட நம் உள்ளங்கைகளுக்குள் தான் அப்படின்னு பேசிய போது கரகோசம் விண்ணை தொட்டது. அந்த சத்தம் கற்பகத்திற்கும் கூட கேட்டிருக்கலாம். இனி விஞ்ஞான சரித்திரத்தில் கௌதமனின் பெயர் மட்டுமல்ல கற்பகத்தின் பெயரும் நீங்கா புகழோடு மனம் பரப்பும்.